வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அவியக்கரி சேனல். ஸ்டோரி டைம் எபிசோட்ல நார்னியாவோட தி சில்வர் சேருங்கிற ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் அப்புறம் த மெஜிஷியன்ஸ் நெஃப்யூ, த லைன், த விச் அண்ட் த வார்ட்ரோப், த ஹார்ஸ் அண்ட் ஹிஸ் பாய், பிரின்ஸ் கேஸ்பியன், அப்புறம் த வாயேஜ் ஆஃப் த டான் ட்ரேடர்ங்கிற பார்ட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். சாப்டர் 4, A Parliament of Owls. போன வீடியோல யூஸ்டர்ஸும் ஜில்லும் காஸ்பியனை பார்க்க முடியாம போயிருக்கும். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் சைனை மிஸ் பண்ணிருப்பாங்க. அத அவங்க லின் ஃபெதருங்கிற அவள் கிட்ட சொல்லும் போது, அந்த அவள் இவங்க தொலைஞ்சு போன பிரின்ஸை தேடி வந்தாங்கிற விஷயத்த மட்டும் ட்ரம்கின் கிட்ட மறைச்சி இவங்கள காயர் பரவல்ல தங்க வைக்குது. அன்னைக்கு நைட்டு ஜில்லுக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டே இருந்தது. ஆனா அவங்களால தூங்க முடியல, ஏன்னா நார்னியன் த ஹார்ஸ் அண்ட் இஸ் பாய்ங்கிற கதைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜில் அவங்க ரூம்ல வந்து உட்கார்றாங்க, ஒரு ஃபயர் இடத்துக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வருது. அவங்க அவங்களுக்குள்ளேயே நாம் போய் படுக்கணும் படுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஜன்னல் யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு ஜில் எழுந்திரிச்சு போய் கர்டன நகர்த்தி அங்க என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. வெளியே ஒரே இருட்டா இருந்தது, எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்ப அவங்க பெட்டுக்கு வரும்போது பெருசா அந்த ஜன்னல அடிக்கிற சத்தம் கேக்குது. ஒருவேளை இங்க ராட்சச மனிதர்கள் இருப்பாங்களான்னு அவங்க நினைச்சிட்டு பயந்துகிட்டே அந்த ஜன்னல உத்து பாக்குறாங்க. இப்ப ஒரு பறவையோட அகல பாக்குறாங்க. ஒருவேளை இது பெரிய பறவையா இருக்கலாம், இல்ல ஈகலா கூட இருக்கலாம்னு அவங்களுக்குள்ளயே சொல்லிட்டு அந்த ஜன்னல திறக்கிறாங்க. திறந்த அடுத்த வினாடியே அந்த கிளிம் ஃபெதர் அந்த ஜன்னல் வந்து உட்காருது. ஒரு செகண்ட் ஜில் பயந்து போய் ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க. இப்போ அந்த பறவை ஜில்ல பார்த்து, எந்த சத்தமும் போடாதீங்க, நீங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா எதுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அத செஞ்சாகணுமான்னு கேக்குது. அந்த தொலைஞ்சு போன இளவரசரை தேடுறத பத்தி தானே? ஆமா, அத நாங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஜில் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த லயனோட வாய்ஸும் முகமும் ஞாபகத்துக்கு வருது. இந்த எல்லா கலவரத்திலயும் கிட்டத்தட்ட அவங்க அந்த லயனை மறந்தி போயிட்டாங்க. கிளிம் ஃபெதர்ங்கற அந்த அவள் ஜில்ல பார்த்து, நல்லது, அப்படின்னா நாம இனிமே கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாம இங்க இருந்து கிளம்புவோம். நான் போய் அந்த இன்னொரு பையனை கூட்டிட்டு வரேன். நான் வரதுக்குள்ள நீங்க டிரஸ் போட்டுட்டு ரெடியா இருங்க. டிராவல் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு ஜில் எதுவும் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கிளிம் ஃபெதர்ங்கிற அவள் கிளம்பி போயிடுச்சு. ஜில் இதுக்கு முன்னாடி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணி இருந்தாக்க கண்டிப்பா அந்த அவள் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இதுதான் முதல் ட்ரிப். அதனால இந்த நடு ராத்திரியில என்னதான் தூக்கம் வந்தாலும் வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போறத பத்தி அவங்க யோசிக்கும் போது கொஞ்சம் த்ரில்லிங்காவே இருந்தது. அவங்க உடனே சொட்டரும் ஷார்ட்ஸும் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒரு சின்ன கத்தி எடுத்து அவங்க பெல்ட்ல வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சில பல ஐட்டங்களை அந்த ரூம்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ரூம்ல என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன போர்வை, அதுக்கப்புறம் மழை பெஞ்சா தலையில மாட்டிக்கிறதுக்கு ஹூடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்ச்சீஃப், தலை சீவுறதுக்கு சீப்பு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவள் திரும்ப வரத்துக்குள்ள அவங்க கொஞ்சம் தூங்கிதான் போயிடுறாங்க. அந்த அவள் திரும்ப வந்து, என்ன ரெடியான்னு கேட்க, ஆமா நான் ரெடி ஆயிட்டேன், எப்படி போகணும், நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், எனக்கு இந்த இடம் தெரியாதுன்னு ஜில் சொல்ல அந்த அவள் உடனே, இல்ல இல்ல நாம இந்த பேலஸ் வழியா போல, நீங்க என் மேல ஏறி உட்காந்துக்கோங்க, நாம பறந்து போலான்னு சொல்லுது. ஐயோ, உங்க மேல ஏறி உட்கார்ந்து இருக்கதா, ஆனா நான் உங்களுக்கு நான் வெயிட்டா இருப்பேனேன்ட்டு ஜில் கேட்க, முட்டாள்தனமா பேசிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது, உடனே அங்க எரியற லைட்டை அணைங்கன்னு அந்த அவள் சொன்னதும் அந்த லைட்டையும் அணைச்சு திரும்பி பாக்குறாங்க. இப்ப அந்த இடம் நல்லா இருட்டாவே இருக்கு. அந்த அவள் ஜன்னல் பக்கமா நின்னு தன்னோட ரக்கைய பறந்து விரிக்க இப்ப அதோட குட்டியான உடம்புல ஏறி ஜில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அந்த அவளோட ரக்கைய கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. ஜில் அந்த ரக்கைகளை தொடும்போது நல்ல சாஃப்டா வார்மா இருந்தது. யூஸ்டர்ஸ் இந்த ரைடை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த அவள் தன்னோட ரக்கைய விரிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அந்த இரவு நேரத்துல குளிர்ந்த காற்று அவங்க முகத்துல அடிக்குது. அவங்க காதுகள்ல அந்த அவளோட ரக்கை படபடன்னு அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க பறந்துகிட்டே சுத்தி முத்திலையும் பாக்குறாங்க. கீழே தண்ணி சில்வர் கலர்ல இருக்கு. நிலவோ மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கு. அவங்கள சுத்திலையும் கிரே கலர்ல இருக்கு. மரங்கள் எல்லாமே கருப்பு கலர்ல தெரியுது. அங்க அடிக்கிற காத்து சங்க பிடிக்கிற சத்தம் மாதிரி இருக்கு. ஒரு சங்குல காது வச்சு கேட்டா எப்படி ஒரு சத்தம் கேக்குமோ அந்த சத்தம் அந்த காத்துல கேக்குது. அந்த அவள் பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த பேலஸ ஒரு சுத்து சுத்திட்டு தான் பறக்க ஆரம்பிச்சது. ஜில் இப்ப அந்த பேலஸ பாக்குறாங்க. சில ஜன்னல்கள்ல மட்டும் இன்னும் லைட் எரிஞ்சுகிட்டே இருந்தது. அந்த அவள் நார்த்து பக்கமா ஒரு ரிவரை தாண்டி போய்கிட்டே இருந்தது. அந்த அவள் மேல மேல
பறக்கிறதுனாலயே காற்று என்னமோ இன்னுமே கூலிங்காவே இருந்தது. அந்த ரிவர்ல பாக்கும்போது இந்த பறவையோட ரிஃப்ளெக்ஷன் வெள்ளை கலர்ல தெரிஞ்சது. அந்த அவுள் நார்த் பக்கமா பறந்துகிட்டே இருக்கு. அந்த அவுள் இப்போ எது மேலயோ மோத கிட்டத்தட்ட ஜெல் கீழே விழற நிலைமைக்கு போயிடுறாங்க. பயத்துல, பிளீஸ் அந்த மாதிரி எது மேலயும் மோதாதீங்க, நான் கீழே விழற மாதிரி ஆயிட்டேன்னு ஜெல் சொல்லும் போது, என்ன மன்னிச்சிடுங்க, அது ஒரு சின்ன பேட், இந்த மாதிரி இரவு நேரத்துல அது வரது சகஜம்தான், அதை நான் எதிர்பார்க்கல, உங்களுக்கு வேணா நான் அதுல உன்னை பிடிச்சு தரவான்னு அந்த அவுள் கேட்க, இல்ல இல்ல வேண்டான்னு ஜில் குளூர்ல நடுங்கிட்டே சொல்றாங்க. இப்ப அந்த அவுள் கொஞ்சம் தாழ்ந்து பறந்துட்டு இருந்தது. இப்பதான் ஒரு விஷயத்த ஜில் நோட் பண்றாங்க, அந்த அவுள் ஒரு பாலடைஞ்ச தவறுக்கு போயிட்டு இருக்கு. அதோட மேல் தளத்துக்கு போய் அங்க இறங்குது. அங்க நிறைய அவுள் கூட்டமா இருந்தது. கிட்டத்தட்ட அங்க அவுள்களோட மாநாடு நடந்த மாதிரி இருந்தது. இப்போ ஜில்லுக்கு ஒரு குரல் கேக்குது. ஜில் நீ வந்துட்டியான்னு ஒரு குரல் கேட்க, யூஸ்டர்ஸ் அது நீதானு ஜில் கேட்டுட்டு இருக்கும் போதே கிளிம் ஃபெதர், ஃப்ரெண்ட்ஸ் நாம நம்மளோட பார்லிமெண்ட்டை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க, மத்த அவுள்கள் எல்லாமே ஆமா ஆரம்பிக்கலாம், உடனே ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன்ட்டு யூஸ்டர்ஸ் சொல்றாரு. எல்லா அவுள்களும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்த, சொல்லி யூஸ்டர்ஸ் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு ஜில்லும் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட கிங்கான காஸ்பியன் அவர் சின்ன வயசுல இருக்கும் போது ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போனாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நானுமே அந்த ஜேர்னில இருந்திருக்கேன். நான் ரீபி சிப்ங்கிற மவுஸ் கூடயும் லார்ட் ரேனியன் அப்புறம் எல்லாருக்கூடயும் அந்த ஜேர்னில இருந்திருக்கேன். உங்களுக்கு இதை நம்புறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உங்க உலகத்துல வயசாகிற மாதிரி எங்க உலகத்துல அவ்வளவு சீக்கிரம் வயசாகாது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்க கிங் காஸ்பியனோட ஆளு. இந்த பார்லிமெண்ட் கிங்குக்கு எதிராக இருந்ததுன்னா நான் அதுல உதவவோ செயல்படவோ விரும்பலன்னு யூஸ்டர்ஸ் சொல்லி முடிக்க, அந்த அவுள்கள் எல்லாருமே நாங்களும் கிங் காஸ்பியனோட அவுள்ஸ் தான் கத்துறாங்க. இந்த பார்லிமெண்ட் அப்ப எதுக்காக கூட்டினீங்கன்ட்டு யூஸ்டர்ஸ் கேட்க, நாங்க எதுக்காக உங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்தோம்னா, ட்ரம்கின் இருக்காரு இல்லையா, அவருக்கு நீங்க தொலைஞ்சு போன பிரின்ஸ தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களை வெளியே விடவே மாட்டாரு, அவரு உங்களை லாக் பண்ணி வச்சிருவாருன்னு கிளிம் ஃபெதர் சொல்ல, அதை ஏன் அப்படி சொல்றீங்க, ட்ரம்கின் துரோகியா, காஸ்பியன் சின்ன வயசுல இருக்கும் போது அவரு ரொம்பவே நம்பிக்கையானவர்னு சொல்லி இருக்காருன்னு யூஸ்டர் சொல்ல, இல்ல இல்ல ட்ரம்கின் ஒரு துரோகி கிடையாது, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சென்டார்ஸ் ஜெயின்ஸ் அப்புறம் விதவிதமான சிறுத்தைகள்னு எல்லாருமே தொலைஞ்சு போன பிரின்ஸ தேடுறதுக்காக போயிருக்காங்க, ஆனா அவங்க யாருமே திரும்ப வந்ததில்ல, அதனால எங்களோட கிங் இனிமே எந்த நார்னியனும் என்னோட பையனை தேடி போய் அழிஞ்சு போக கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்காரு, அதனால யாருமே அங்க போறதுக்கோ இல்ல அவரை தேடி போறதுக்கோ அலவுட் கிடையாதுன்ட்டு கிளிம் ஃபெதர் சொல்லி முடிக்குது. இல்ல ட்ரம்கின் கண்டிப்பா எங்களை விடுவாரு, நாங்க யாரால அனுப்பப்பட்டிருக்கோம் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்களை அவரும் காஸ்பியனும் விடுவாங்கன்னு யூஸ்டர் சொல்லும் போது, ஆமா கிங் இருந்திருந்தா கண்டிப்பா விட்டுருப்பாரு, ஆனா இப்ப கிங் இல்ல ட்ரம்கின் மட்டும்தான் இருக்காரு, அவர் ரூல்ஸ் ரொம்பவே மதிக்க கூடியவர், கிட்டத்தட்ட ஒரு இரும்பு மனிதர் மாதிரி, அவருக்கு இப்ப காது வேற கேக்கல, அவரு கிங் என்ன சொல்றாரோ அதை மீறி என்னைக்குமே ஒரு அடி கூட எடுத்து வச்சதே கிடையாது, அதனால இந்த விஷயத்துல அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தோணலன்னு கிளிம் ஃபெதர் சொல்லுது. அதை ஒத்துக்கிற மாதிரி இன்னொரு அவளும், அவரு என்னைக்குமே நாங்க சொன்னதை கேட்டதே இல்ல, நாங்க எல்லாருமே புத்திசாலியான இனத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா அதை ட்ரம்கின் ஒத்துக்கவே மாட்டாரு, ஏதாவது சொன்னா நீ முட்டையா இருக்கும் போது எனக்கு ஒன்னு தெரியும், நீ சின்ன குட்டியா இருக்கும் போது எனக்கு ஒன்னு தெரியும், நீ எனக்கு பாடம் சொல்லித்தராத, நீ எனக்கு அட்வைஸும் பண்ணாதன்னு எங்களை கட் பண்ணி விடுவாருன்னு சொல்லுது. அந்த அவள் கிட்டத்தட்ட ட்ரம்கினுடைய வாய்ஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணி சொல்ல, கூட இருந்த மத்த அவள்கள் எல்லாமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஜில்லுக்கும் யூஸ்டர்ஸ்க்கும் இந்த அவள் ட்ரம்கின் ஒரு ஸ்கூல் டீச்சரை போல பேசி கிண்டல் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா யாருக்குமே ட்ரம்கின் பிடிக்காம இல்ல, பிடிச்சுதான் இருந்தது. கிங் எப்ப திரும்ப வருவாரு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு யூஸ்டர்ஸ் கேட்க, இல்ல எங்களுக்கு அது தெரியாது, ஆனா கொஞ்ச நாளா அஸ்லாம ஏதோ சில தீவுகளை பார்த்ததா சொல்லியிருக்காங்க, அது திரபந்திய தீவுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கிங் கடைசி முறையா அஸ்லாம நேருக்கு நேர் பாக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அஸ்லான பார்த்து அவருக்கு அப்புறம் யாரு நார்னியாவோட கிங்கா இருக்கணுங்கிறத கேக்குறதுக்காக போறாரு. ஆனா எங்க எல்லாருக்கும் என்ன பயம்னா, ஒருவேளை திரபந்தியாவில அஸ்லான எங்களோட கிங் பாக்கலன்னா கண்டிப்பா அவரு ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருப்பாரு, அந்த செவன் ஐலண்ட் லோன் ஐலண்ட்னு போயிட்டே இருப்பாரு, அவரு திரும்ப வரமாட்டாருன்னு தான் எங்களுக்கு எல்லாம் தோணுது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் அந்த வாயேஜ மறக்கவே இல்லைங்கிறது தெரியும். அவரோட அடி மனசுல திரும்ப எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்குங்கிறதும் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு கிளிம் ஃபெதர் சொல்லி முடிக்குது. அப்படின்னா கிங்குக்காக நம்ம வெயிட் பண்றதுக்கு நேரமும் இல்ல அவசியமும் இல்லைன்னு யூஸ்டர் சொல்லும் போது, கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நாம இங்க வெயிட் பண்ண கூடாது, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா கிங் கிட்ட இத பத்தி சொல்லி இருக்கலான்னு அந்த அவள் சொல்ல, ஜில் உடனே யூஸ்டர்ஸ் இவங்க பண்ண தப்ப சொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. யூஸ்டர்ஸும்
கிட்டத்தட்ட ஜில்லுனாலதான் இது டிலே ஆச்சுங்கறத சொல்லல, ஆனா அவரு வாய்க்குள்ளேயே இந்த தப்பு என்னால நடக்கலங்கறத முணுமுணுக்கிறாரு. அப்படின்னா சரி, நாம தான் இதை பாத்துக்கணும், எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சாகணும், எதுக்கு இந்த அவுல்ஸ் பார்லிமெண்ட்ட இந்த டயத்துல யாருக்கும் தெரியாம வச்சிருக்கீங்க, நீங்க நல்லது தானே பண்றீங்க, யார்கிட்ட இருந்து இதை மறைக்கிறீங்க, இல்ல யாருக்காக நீங்க பயப்படுறீங்க, இந்த நடுராத்திரியில இதை சீக்கிரட்டா செய்றீங்களே ஏன்னு யூஸ்டஸ் கேக்க, எங்களால நைட்டு மட்டும்தான் ஃப்ரீயா வர முடியும், நீங்க நார்னியால பாத்தீங்கன்னாக்க எல்லா மிருகங்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்கு, அவங்க பகல் டயத்துலதான் அதுவும் சூரியன் நல்லா உதிச்சிருக்கும் போதுதான் வெளியே வருவாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அதனால நைட் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வராது, ஆனா நாங்க அப்படி கிடையாது, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க இந்த டைம்ல செட் பண்ணிருக்கோம்னு சொல்ல, இப்ப யூஸ்டஸ் சரி சரி எனக்கு புரியுது, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம், எப்படி அந்த பிரின்ஸ் தொலைஞ்சு போனாருன்னு யூஸ்டஸ் கேக்க, இப்ப ஒரு வயசான அவள் யூஸ்டஸ பார்த்து அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் ரிலியன், அவரு தான் காஸ்பியனோட பையன், அவரு அவரோட அம்மா கூட நார்த்ல இருக்கிற நார்னியாவுக்கு போனாரு, அவங்க ஹண்டிங்காக போகல, சும்மா அங்க சுத்தி பாக்குறதுக்காக போனாங்க, அவங்களோட நிறைய பேர் போனாங்க, நிறைய லேடிஸ் கூட பிரின்ஸ் ரிலியனோட அம்மாவோட போயிருந்தாங்க, ஒரு மதிய நேரத்துல அவங்க ஒரு ஃபவுண்டன பாக்குறாங்க, அது பூமியில இருந்து ஃப்ரெஷ்ஷா தண்ணி வந்துட்டு இருந்தது, அங்கேயே அவங்க எல்லாரும் இறங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல குயின் தூங்க போக அவங்களுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு பிரின்ஸ் ரிலியனும் மத்தவங்களும் கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க, ஏன்னா அவங்க பேசி சிரிக்கிறதுனால அவங்க அம்மா எழுந்திரிச்சிட கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் எல்லாரும் தள்ளி வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பாம்பு காடுகள்ல இருந்து வெளியே வந்து குயினை கொத்திடுச்சு, அவங்க எல்லாருக்கும் குயினோட அலறல் சத்தம் கேட்டு திரும்ப ஓடி வராங்க, பிரின்ஸ் ரிலியன் தான் குயின் பக்கத்துல இருந்தாரு, அப்ப குயின் பக்கத்துல இருந்து ஒரு புழு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியே போறத பார்த்தாரு, அது பச்சை கலர்ல பல பலன் இருந்தது, அவர் அவரோட ஸ்வாட எடுத்து அதை வெட்டுறதுக்காக ட்ரை பண்ணாரு, ஆனா அது ஒரு அடர்ந்த புதருக்குள்ள போய் மறைஞ்சிருது. இப்போ பிரின்ஸ் ரிலியன் அவங்க அம்மா கிட்ட ஓடி வராரு, அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. ரிலியன் அவங்க அம்மாவோட முகத்தை பாக்குறாரு, அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த உலகத்துல இருக்கிற எந்த டாக்டர்னாலையுமே அவங்களை காப்பாத்த முடியாதுங்கிறது. பிரின்ஸ் பயந்துகிட்டே குயினை பாக்க, ஆனா அந்த குயின் பிரின்ஸ் ரிலியன் கிட்ட ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிளியரா சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்தும் போயிடுறாங்க, இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிருது. அந்த குயினோட இறந்து போன பாடிய அவங்க காயர் பேரவளுக்கு கொண்டு வராங்க, பிரின்ஸ் ரிலியனும் காஸ்பியனும் அப்புறம் எல்லா நார்னியன்ஸுமே இதனால ரொம்பவே ஆடி போயிருந்தாங்க, எல்லாருமே சோகத்துல மூழ்கி போயிருந்தாங்க, குயின் ரொம்பவே நல்லவங்க, புத்திசாலியும் கூட, பாசமானவங்க, கிங் காஸ்பியன் அவங்கள ஈஸ்டர்ன் சைட்ல இருந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, சில பேரு குயினோட நரம்புல நட்சத்திரத்தோட ரத்தம் ஓடுதுன்னு கூட சொல்லி இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரின்ஸ் ரிலியன் அவங்க அம்மாவோட இறப்ப ரொம்பவே எடுத்துக்கிட்டாரு, அவரால அதுல இருந்து மீளவே முடியல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எப்பவுமே நார்த் சைட்ல தான் இருப்பாரு, எங்கேயாவது அவருக்கு அந்த பாம்பு கண்ணில் படுதா அதை பழி வாங்கணும் தான் சுத்திட்டு இருப்பாரு, சில நாட்கள்ல ரொம்ப டயர்டாவும் விரக்தியோடையும் காயர் பேரவளுக்கு திரும்புவாரு. கரெக்டா குயினோட சாவுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு அவர்கிட்ட சில மாற்றங்கள் தெரிஞ்சது, அவரோட கண்கள்ல ஏதோ ஒரு பிரகாசம் வந்த மாதிரி இருந்தது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல லார்ட் ரேனியனும் ஒருத்தர், அவர் கூட கிங் காஸ்பியன் கூட வாயேஜுக்கு போயிருந்தாரு. ஒரு நாள் சாயந்தரம் லார்ட் ரேனியன், நீங்க எப்பவுமே இப்படி இருக்க கூடாது, அந்த பாம்பை தயவு செஞ்சு மறந்துடுங்க, பழி வாங்குறதெல்லாம் நமக்கு வராது, நமக்கு வேண்டாததை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல விஷயமா பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி சோகமா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, லார்ட் ரேனியன் நான் இன்னைக்கும் அந்த பாம்பை பத்தி மறந்துட்டேன், சொல்ல போனா இந்த 7 நாட்கள்ல மறந்தே போயிட்டேன்னு பிரின்ஸ் ரிலியன் சொல்றாரு. எதனால அப்படின்னு லார்ட் ரேனியன் கேக்க, லார்ட் ரேனியன் நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பார்த்தேன்னு பிரின்ஸ் சொல்றாரு. அப்படியா, அப்ப நானும் நாளைக்கு உங்களோட வரலாமா, அப்படி என்னதான் நீங்க அந்த அழகான விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்ல, பிரின்ஸ் ரிலியனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட மாதிரியே அடுத்த நாள் காலையில நார்த் பக்கமா இருக்கிற அந்த காட்டுக்கு போறாங்க, குயின் எங்க இறந்து போனாங்களோ அதே இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போய் இறங்குறாங்க, அங்க இறங்கினதுமே லார்ட் ரேனியனுக்கு சுருக்குன்னு படுது, எதுக்காக பிரின்ஸ் இங்க வந்து இறங்குறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே ரெண்டு பேரும் அங்கேயே மதியம் வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மதியம் லார்ட் ரேனியன் மேல பாக்கும்போது ரொம்ப அழகான ஒரு லேடி அங்க வராங்க, அந்த லேடி கரெக்டா அந்த ஃபவுண்டன் கிட்ட நின்னு எதுவுமே பேசாம பிரின்ஸ் ரிலியனோட கைகளை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, அவங்க பல பலன்னு ஒரு கிரீன் கலர்ல டிரெஸ் போட்டு இருந்தாங்க, பிரின்ஸும் அவங்கள வெச்ச கண்ணு வாங்காம அந்த லேடியவே பாத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அந்த லேடி மறைஞ்சிடுறாங்க, பிரின்ஸ் ரிலியனுக்கு எங்க போனாங்கிறது தெரியல, ரெண்டு பேரும் அமைதியா காயர் பேரவளுக்கு திரும்ப வந்துடுறாங்க. லார்ட் ரேனியனுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் புரியுது,
அந்த கிரீன் கலர்ல இருந்த லேடி கண்டிப்பா நல்லவங்க கிடையாது கெட்டவங்கிறது புரியுது. லார்ட் ட்ரேனியனுக்கு சந்தேகமா இருந்தாலுமே இத பத்தி காஸ்பியன் கிட்ட சொல்லி அவரை பயமுறுத்த விரும்பல. ஆனா கொஞ்ச நாள்ல இத பத்தி ஏன் கிங் கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணலான்ட்டு அவரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஏன்னா அடுத்த நாள் பிரின்ஸ் ரேலியன் தனியா அந்த இடத்துக்கு போனாரு. அன்னைக்கு நைட் வரைக்கும் அவரு காயர் பேரவளுக்கு திரும்பவே இல்ல. அதுக்கப்புறம் நார்னியாலையும் சரி வேற எந்த இடத்துலயும் சரி அவரையோ அவரோட குதிரையோ அவரோட தொப்பியவோ இல்ல அவரோட உடுப்பையோ யாருமே எங்கேயுமே பாக்கல. லார்ட் ரேனியன் இந்த விஷயத்த காஸ்பியன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கல. ஒரு நாள் கிங்க பார்த்து நீங்க என்ன துரோகின்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அவர் அமைதியா கேக்குறாரு. காஸ்பியன் எதுவும் புரியாம பாக்க, நான் அமைதியா இருந்ததுனாலதான் நானே உங்க பையனை அழிச்சிட்டேன்னு அவர் முழு கதையும் சொல்லி முடிக்கிறாரு. கிங் காஸ்பியனுக்கு கோவம் தலைக்கேறி அவர் கையில ஒரு கோடாலி எடுத்துட்டு வராரு. லார்ட் ரேனியன் எங்கேயுமே ஓடல. அவர் அதை எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே சிலையாட்டம் நின்னுட்டு இருக்க கிங் அவரை கொல்றதுக்காக கைய ஓங்குறாரு. டக்குன்னு அந்த கோடாலிய தூக்கி போட்டுட்டு நான் என்னோட மனைவியை இழந்துட்டேன், என் பையனை இழந்துட்டேன், இப்ப என்னோட ஃப்ரெண்டையும் இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோடாலிய தூக்கி எறிஞ்சிட்டு லார்ட் ரேனியனோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கிங் காஸ்பியன் அலறாரு. லார்ட் ரேனியனும் கிங் கட்டி பிடிச்சிட்டு அலறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உடையவே இல்லைன்னு அந்த அவள் சொல்லி முடிக்குது. அந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே ஜில் உடனே அந்த பாம்பும் அந்த கிரீன் கலர்ல இருந்த லேடியும் ஒரே ஆளா தான் இருக்கணும்னு சொல்ல உண்மை அதைதான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்த அவள் எல்லாமே கத்துது. இப்ப கிளிம்ஃபெதர் யூஸ்டஸ பார்த்து எங்களுக்கு என்னமோ பிரின்ஸ அவ கொல்லலன்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட எலும்பு எங்கேயுமே கிடைக்கலன்னு அது சொல்லிட்டு இருக்கும் போது எங்களுக்கும் அது தெரியும். அஸ்லாம் ஜில் கிட்ட பிரின்ஸ் ரீலியன எங்கேயோ உயிரோட இருக்காருன்னு தான் சொல்லி அனுப்பியிருக்காருன்ட்டு யூஸ்டஸ் சொல்றாரு. அது இன்னுமே மோசம்னு அங்க இருந்த வயசான அவள் சொல்லுது. நான் ஏன் இத சொல்றேன்னா அவளுக்கு பிரின்ஸால ஏதோ ஒரு லாபம் இருக்கு. அதை வச்சு அவர் நார்னியாவுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நார்னியாவோட பிகினிங்ல ஒயிட் விச்னு ஒருத்தி நார்த் பக்கத்துல இருந்துதான் வந்தா. நார்னியாவை 100 வருஷத்துக்கு மேல விண்டர்ல வச்சிருந்தா. எனக்கு தெரிஞ்சு இவளுமே அந்த ஒயிட் விச்சோட ஆளுங்கள்ல ஒருத்தியாதான் இருப்பான்னு அந்த அவள் சொல்லி முடிக்க, நானும் ஜில்லும் இந்த தொலைஞ்சு போன பிரின்ஸ கண்டுபிடிக்கணும், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு யூஸ்டஸ் கேக்க, உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருக்கான்னு கிளிம்ஃபெதர் கேக்குறாரு. இருக்கு, அஸ்லான் எங்க கிட்ட நார்த் பக்கம் போய் ஒரு பாலடைஞ்ச பெரிய சிட்டிய கண்டுபிடிக்க சொல்லிருக்காருன்னு யூஸ்டஸ் சொல்லி முடிச்சதும் இப்ப அந்த அவள்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாங்க. ஏன்னா பகல்ல இவங்களால டிராவல் பண்ணவே முடியாது, நைட் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இப்ப எல்லா அவள்களுமே அந்த பாலடைஞ்ச சிட்டி எங்க இருக்கு, அங்க எப்படி இவங்களை கூட்டிட்டு போறதுங்கறத பத்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க போகணும்னா இவங்களை நாம எட்டின்மோர் வழியா தான் கூட்டிட்டு போனோம், அதனால நாம மார்ஷ் வெகில்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவோம், அவங்களால மட்டும்தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கிளிம்ஃபெதர் சொல்லுது. அதெல்லாம் மத்த அவள்களும் ஒத்துக்குது. சரி வாங்க, நான் ஒருத்தவங்களை தூக்கிட்டு போறேன், இன்னைக்கு நைட்டே நாம மார்ஷ் வெகில்ஸோட இடத்துக்கு போலாம், இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இன்னொருத்தவங்களை யார் தூக்கிட்டு போறதுன்னு கிளிம்ஃபெதர் கேட்க இன்னொரு அவள் நான் வரேன்னு முன் வருது. இப்ப கிளிம்ஃபெதர் ஜில்ல பார்த்து நீங்க ரெடியான்னு கேட்க அவ எப்பவோ தூங்கிட்டான்னு நான் நினைக்கிறேன்ட்டு யூஸ்டஸ் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, மார்ஷ் வெகில்ஸ் யாரு, எப்படி இவங்க தொலைஞ்சு போன பிரின்ஸ தேடி கண்டுபிடிக்க போறாங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டோரி சொல்லணும்னா அதை கமெண்ட்ல போடுங்க. நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.